ஹாய் ஜி, நம்ம பார்க்க போகிறது ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸில் வெளிவந்த ஆர்யா அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸோட ரிவ்யூ தாங்க. இந்த வெப் சீரீஸ் இப்போது 19th அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட அவுட்புட் வந்து பயங்கரமான ஒரு அவுட்புட், ஹிந்தியில் வந்த வெப் சீரீஸ். ஏன்னா சுஷ்மிதா சென் அவர்களால் நடிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் அமோக் திஷ் பாண்டே அப்படிங்கிறவரோட சினிமாட்டோகிராஃபியில் ராம் அத்வானி அப்புறம் சந்தீப் மோடி ரெண்டு பேரும் சேர்ந்து கிரியேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சு மிகப்பெரிய வெப் சீரீஸ் ஒரு 9 எபிசோடு வச்சு ஆர்யா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள ஜொராவர் அப்படின்வாங்க, ஜொராவர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் நடக்கிற கதை. அது வந்து ட்ரக் டீல் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சி மாதிரி வச்சிருக்கிற ஒரு குடும்பத்தோட கதை. அதை வந்து பயங்கரமாக எடுத்துருக்கிறாங்க. அதுக்கு சுஷ்மிதா சென் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. தேஜ் அப்படிங்கிறவரோட கம்பெனி தான் அந்த கம்பெனி. அந்த கம்பெனி அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து சுஷ்மிதா சென். ஜவஹர் அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாங்க. சங்கரம் அண்ட் மாயா அப்படிங்கிற சிப்லிங்ஸும் இருக்கிறாங்க. அந்த சங்கரம் வந்து இந்த ஜவஹரோட சேர்ந்து கூட்டாளி மாதிரி சொல்லிட்டு இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாயா அவங்களோட ஓன் சிஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரியும், இதில் தௌலத்துங்கிற இன்னொரு பிரதரும் இருக்கிறார், ஒரு அடியாள் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் அப்பா வந்து ஜொராவர், எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து பெரிய ஆள். ராஜஸ்தானில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சி வச்சுட்டு அப்பப்போ இல்லீகலாக ட்ரக் டீல் பண்ணுறவங்க. ஆனால் வெளியில் தெரிஞ்சது வந்து வெறும் முன்லி மெடிக்கல்ஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. இதில் தேஜுங்கிறவர் மட்டும் கொஞ்சம் நல்லவர். அவர் வந்து இந்த மாதிரி இல்லீகல் விஷயமான சில இதெல்லாம் வந்து போக மாட்டார், அந்த மாதிரியான ஒரு இது கான்செப்டில் இருக்கிற இதில் திடீர்னு ஒரு நாள் தேஜ் கொல்லப்படுகிறார். ஏன்னா அங்கே வந்து செகாவத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலரோட கன்சைன்மெண்ட்டை திருடிட்டு வந்து காணடிச்சிடுறாங்க. சங்கரன் அவரும் ஜவஹரும் சேர்ந்து அந்த ஒரு 300 crores வேல்யூவான கன்சைன்மெண்ட்டை காணடிச்சிடுறாங்க. அதனால் அவரோட பகைமையினால் ஒரு சில ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம்ல தேஜ் கொல்லப்படுகிறார். இதுக்கப்புறம் தான் கதை என்ன ஆகுது அப்படிங்கிறதான். அந்த 300 crores அந்த செகாவத்துங்கிற அந்த பயங்கரமான வில்லன் இவங்கள்ட்ட எப்படி கறந்தான், எப்படி வந்து திருப்பியும் எடுத்துக்கிட்டான், அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் சுஷ்மிதா சென் ஆர்யா அவர்கள் தன்னோட கணவனோட கடனை எப்படி அடைக்க போகிறாங்க. அவர் கணவன் வந்து ஆக்சுவலாக வந்து தேஜ் வந்து வேணான்னு தான் சொல்லுவார். பட் அவங்க ரெண்டு பேரும் பிடிவாதமாக போய் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரம் வந்து ஜெயிலுக்கு போயிடுகிறார். ஜவஹர் வந்து மாட்டிக்கிறாருன்னா எப்படி வசூ அந்த 300 crores அவனுக்கு கேட்பானுங்க. ஸோ மூணு பேருக்கும் பிரித்து 100 crores வந்து செகாவத் வந்து வாங்க போகிறாரா சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கதை. இதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் கான்செப்டில் கொண்டு போகிறாங்க. ஒசார்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு, அதை பார்த்தவங்களுக்கு இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்தியன் ஒசார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதோடு இல்லாமல் இது வந்து சாதாரண ஒரு வெப்சீரிஸ் த்ரில்லர் வெப்சீரிஸ் மாதிரியும் போகலை. அதே மாதிரி படே அச்சே லகுத்தேகேன்னு ஒரு பயங்கரமான பாட்டு ஒன்று இருக்குது. அதை அடிக்கடி அந்த தேஜ் வந்து பாடுவார் அவர் ஒய்ஃப்காக. அந்த பாட்டு வந்து இந்த சீரீஸில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இதோட மட்டும் விட்டுரல, அவங்க இவங்களோட பொண்ணு, இவங்களுக்கு 3 பசங்க இருப்பாங்க. அதில் அருள்னு சொல்லிட்டு ஒரு பொண்டப்பா கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பாபுன்னு சொல்லிட்டு அவர் பேர், அவர் கூட சேர்ந்துட்டு இந்த சான்ஸ்கிரிட்டை கொண்டு வந்து பகவத்கீதையிலேருந்து எடுத்து சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து லைஃப் அண்ட் டெத்துக்கு மூலயமா அதை வந்து அப்படியே சாங்கை மாற்றி ஒரு அரங்கேற்றம் போடுவாங்க. அதுதான் கிளைமேக்ஸில் அந்த பாட்டு இதுதான் வரும். ஸோ அந்த சான்ஸ்கிரிட் டு வெஸ்டர்ன் கல்ச்சரில் வர்ற அந்த மியூசிக் டேர்ம்ஸு, இந்த படே அச்சலை தேங்கன்னு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஹிந்தி பழைய பாட்டெலாம் வரும். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சரான ஒரு சூப்பரான இந்தியன் வெப்சீரிஸ், இந்தியன் ஒசார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இந்த போலீஸ்காரனாக வர்றது வந்து ஏசிபி கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ங்கிறவர் தான் இந்த கொலையை யார் செஞ்சது, யார் இந்த ட்ரக் டீலிங்லாம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி ஒரு பின்னாடி ஒரு பென்ட்ரைவ் இருக்குது பில்லா படத்தில் வர மாதிரி. அந்த பென்ட்ரைவ் இந்த தேஜ் வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் நடக்குது. ஸோ இதில் வந்து இவ்வளோ த்ரில்லிங் இருக்கிறதுக்கு நடுவுலையும் இந்த அடிக்கடி இந்த சான்ஸ்கிரிட் வர்றது, பழைய பாட்டு, ஒரு சில மர்டர் செம்மையாக எடுத்துருக்கிறாங்க. ஈவன் செக்காவத்தாக வர வில்லன் வந்து பயங்கரமான தோற்றம். ஸோ ரஷ்யன் கிட்ட வச்சுருக்கிற டீலிங்கில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ராம் அத்வானி பயங்கரமான ஒரு சீரியல் சீரீஸை வந்து பயங்கரமாக நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போதைக்கு இதோட ரிவ்யூஸ் வந்து எல்லா இடத்துலையும் பயங்கர பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதை எடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. இதுக்கு நடுவுலையே ஆர்யாவாக இருக்கிற ஒய்ஃப் வந்து சுஷ்மிதா சென் வந்து யார் நம்ம கணவரை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த பர்சனல் இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட் வந்து செக்காவத்த அந்த வில்லன்னு வரும். கொலை செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற நடவடிக்கைலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ 4th எபிசோட்லேருந்து பயங்கரமாக கியரப் ஆகிடுது வெப்சீரீஸே. ஏன்னா 4th எபிசோடில் கிட்டத்தட்ட சுஷ்மிதா சென் ஆர்யாங்கிறவங்க வந்து டான் ஆகிடுறாங்க. அண்டர்வேல்டு டான் ஆகிற மாதிரியான ஒரு கான்செப்டே வந்துடுது. ஏன்னா செக்காவத் அந்த 300 crores கலெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அசைன்மெண்ட்டை முடிக்க போகிற நேரத்தில் இவங்களே வந்து அண்டர்வேல்டு டான் ஆகிற மாதிரியான ஒரு
சிச்சுவேஷனும் வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வெப் சீரிஸை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மொத்தமாக எல்லாம் 20-20 நிமிஷம் நீங்கள் 9 இது போட்டிங்கன்னா 3 படங்கள் அழகாக உட்காந்து பார்க்க வேண்டிய த்ரில்லர் படங்கள் மாதிரியான ஒரு 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 இதை தான் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதனோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கலாம், பட் கொஞ்சம் லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆனதுனால இப்போதைக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணாம், இந்த ரிவ்யூவோட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அமோஷ் தேஷ்பாண்டே அவரோட சினிமாட்டோகிராஃபி பார்க்கணும். பார்க்குறதுக்கு ஒன்றும் நார்மல் இந்தியன் வெப்சீரிஸ் மாதிரி இருக்காது, ஹாலிவுட் வெப்சீரிஸ் மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. காஸ்ட்யூம் டிசைனிங் வந்து கிருஷ்ணதாசனுக்கு செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் வந்து அவங்க எக்ஸசைஸ் செய்கிறதெல்லாம் வந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே உழைப்பு போட்டிருக்கிறாங்க. கடைசியில் வந்து அவங்க எப்படி அந்த இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு அவங்க பசங்களும் வந்து ரொம்ப கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க, எப்படி தப்பிக்கிறது, இவன்ட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, கான்டேந்து எப்படி தப்பிக்கிறது, செக்காவத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது. ஸோ தௌலத்து அவங்க அப்பாவை கொண்ட அந்த வண்டி வரும்போதெல்லாம் அந்த சின்ன பையன் ஆதின்னு ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுக்கு வர்ற நர்வஸ் எல்லாம் பயங்கரமாக எடுத்துருக்குறாங்க. இதுக்கு நடுவில் வீர்னு ஒரு பையன், அவனுக்கும் ஒரு லவ், சின்னதாக ஒரு லவ், அந்த பொண்ணு வர்ற பல்லவி, அவங்க வந்து எப்படி வந்து ஃபீட்பேக்காக வந்து அவங்கள வந்து எப்படி ஸ்பையாக உள்ள தள்ளி அந்த பென்ட்ரைவ் எடுக்க போகிறாங்க. நிறைய த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமான ஒரு சீன்ஸ் தான் இருக்குது. அதோடு இல்லாமல் 7வது எபிசோட்லேயும் 8வது எபிசோட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு காட்சி ஒன்று இருக்குது. கண்டிப்பாக மங்காத்தாவில் வர்ற அந்த கண்டெய்னர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. ஒரிஜினலாக அந்த மாதிரி கண்டெய்னர் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டில் காமிக்கிறதுக்கு வந்து 7வது எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இல்லை ஃபைனலி 9th எபிசோடு வந்து தர்ம சங்கடன்னு வைப்பாங்க. கடைசியில் அவங்களுக்கு யார் அந்த கொலையாளி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சுஷ்மிதா சேனோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து பார்க்குனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது இதை வந்து பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.